தமிழக அரசு மருத்துவக் குழுக்களின் இரண்டு உடற்கூறு ஆய்வறிக்கைகள் மற்றும் ஜிப்மர் மருத்துவர் குழு அறிக்கையின்படி கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்துக்கு பாலியல் வன்கொடுமையோ அல்லது கொலையோ காரணம் இல்லை என உறுதியாக தெரிவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கனியாமூர் மாணவி மரணம் தொடர்பான வழக்கில் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நீதிபதி இளந்திரையன் தனது உத்தரவில் மேலும் சில தரவுகளை பதிவு செய்துள்ளார். அதில் முதலில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து பின்னர் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் மைனர் பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவு, போக்சோ சட்டம், தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் பிரிவுகளை சேர்த்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். 12ஆம் வகுப்பு என்பது மாணவர்களின் எதிர்காலத்துக்கு முக்கியமானது என்பதால் குடும்ப சூழ்நிலை குறித்து சிந்திக்காமல் மனதை படிப்பில் செலுத்தி நன்றாக பிள்ளைகள் படிப்பார்கள் என பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை உறைவிடப் பள்ளியில் சேர்ப்பதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் பதிவு செய்துள்ளார். மாணவி எழுதி வைத்துள்ள தற்கொலை கடிதத்தின்படி யாரும் தற்கொலைக்கு தூண்டியதாக கூறவில்லை என குறிப்பிட்டுள்ள நீதிபதி, நன்றாக படிக்கச் சொல்வது ஆசிரியர் பணியில் ஒரு அங்கமாகுமே தவிர தற்கொலைக்கு தூண்டும் செயல் அல்ல எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார். இரண்டு முறை செய்யப்பட்ட உடற்கூறு ஆய்வறிக்கையில் மருத்துவக் குழு எடுத்த முடிவுகளை நீதிமன்றம் நியமித்த ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்வதாக அதன் அறிக்கையிலிருந்து தெரிய வருவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே மாணவி மரணத்துக்கு காரணம் பாலியல் வன்கொடுமையோ அல்லது கொலையோ அல்ல என்பது உறுதியாவதாகவும் பெற்றோர் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு சான்றுகள் எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடற்கூறு அறிக்கைக்கு மாறாக மாணவியின் பெற்றோர் கூறும் குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மாணவி மாடியிலிருந்து விழும்போது மரத்தில் அடிபட்டதாலேயே உடலின் பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் ஏற்பட்ட இரத்த கசிவுதான் உடலில் இருந்ததாக அறிக்கைகளிலிருந்து தெரிய வருவதாகவும் கூறியுள்ள நீதிபதி, மூன்றாவது மாடியில் இருந்தது மாணவியின் இரத்தக்கரை அல்ல எனவும் வண்ணப்பூச்சி என அறிக்கை கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார்.